வணக்கம் இது எண்ணங்களின் குரல் நிகழ்ச்சிக்காக நான் உங்கள் வெங்கடேசன் இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பானது நூற்றி எட்டு பாடல் பெற்ற வைணவ திருத்தலங்களில் சோழ நாட்டுகளில் நாற்பதாவது திருத்தலமான சிதம்பரம் திரு சித்திரக்கூடத்தை இன்று நாம் காணவிருக்கிறோம் இது சென்னை திருச்சி மெயின் லைனில் சிதம்பரம் ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் தில்லை நடராஜர் கோயிலுக்குள் உள்ளேயே அமைந்துள்ளது பல ஊர்களிலிருந்து பஸ் வசதிகள் உண்டு சத்திரங்கள் ஹோட்டல்கள் என எல்லா வசதிகளும் உள்ள பெரிய நகரம் இது இந்த திருத்தலத்தில் கோயில் கொண்டிருப்பவர் அருள்மிகு கோவிந்தராஜ பெருமாள் மூலவரும் கோவிந்தராஜ பெருமாளே போகசயனம் கிழக்கே திருமுக மண்டலம் உற்சவர் தேவாதி தேவன் பார்த்தசாரதி வீற்றிருந்த திருக்கோலம் தாயார் புண்டரீகவள்ளி விமானம் சாத்வீக விமானம் தீர்த்தமோ புண்டரீக புஷ்கரணி மங்களாசாசனம் செய்தவர்கள் குலசேகர ஆழ்வார் பதினோரு பாசுரங்களையும் திருமங்கையாழ்வார் இருபத்தி ஓரு பாசுரங்களையும் ஆக இருவரும் சேர்ந்து முப்பத்தி ரெண்டு பாசுரங்களை இந்த திருத்தலத்திற்காக பாடியிருக்கிறார்கள் விசேஷங்கோ இந்த கோயில் நடராஜர் கோயிலுக்குள் அமைந்திருந்தாலும் தனி கோயிலுக்கு உண்டான கர்ப்பகிரகம் ராஜகோபுரம் கொடிமரம் மடைப்பள்ளி என்று எல்லாம் அமைந்திருக்கின்றன மாசி மகத்திற்கு கிள்ளை சமுத்திரத்தில் தீர்த்தவாரி நடராஜ பெருமான் உள்ளிட்ட தில்லை மூவாயிரவர் இவரை துதிக்க இங்கு வந்ததாகவும் தன் எதிரே நடனமாடிய பெருமானது தாண்டவத்தை பெருமாள் ரசித்ததாகவும் ஐதீகம் நடராஜர் கர்ப்பகிரகத்துக்குள் சிதம்பர ரகசியம் மூடி வைக்கப்பட்டு சேவார்த்திகளுக்கு காட்டப்பட்டு வருகின்றது பாணினி சிவன் ஆடும் ஆனந்த தாண்டவத்தைக் கண்டு வரவசமடைந்து வியாகரணம் செய்த இடம் இது உலகில் உள்ள எல்லா விதமான நடனங்களையும் சிற்ப சாலையில் காணலாம் நாம் பரதமுனிவர் நாட்டிய சாஸ்திரத்தை ஏற்படுத்திய ஸ்தலமும் இதுவே கோயில் வடக்கே உள்ள புஷ்கரணியில் புஷ்கர சேத்திரத்தில் உள்ளதைப் போல் மீன்கள் தரையில் வந்து யாத்ரீகர்களிடமிருந்து பொறிக்கடலை வாங்கி சாப்பிடுவது கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் இங்கே தில்லை அம்மனும் நடராஜனும் தாண்டவம் ஆடும்படியால் தில்லை நகர் என்று பெயர் பெற்றதாக புராண வரலாறானது கூறுகின்றது இங்கு தங்காமலேயே கூட பெருமாளை சேவித்து திரும்பிவிடலாம் என்றாலும் தங்கினால் மேற்கொண்டு ஸ்ரீமத் நாதமுனிகளில் அவதார தலமாகிய காட்டுமன்னார் கோயிலையும் ஸ்ரீமுஷ்ணம் பூவராக பெருமாள் கோவிலையும் சிதம்பரம் மேலவிதியில் கோதண்டராமர் சந்நிதியும் உள்ளது அதையும் நாம் சேர்த்து தரிசி வாக்கிய பெற்றவர்களாக ஆவோம் இந்த திருக்கோயிலுக்காக குலசேகர் ஆழ்வார் பாடிய பதினோரு பாடல்களுள் பெருமாள் திருமொழி என்ற தலைப்பில் நாம் ஒரு பாடலை இங்கே நாம் காணலாம் அங்க நெடுமதில் புடைச்சூழ் அயோதி என்னும் அங்க நெடுமதி புடைச்சூழ் அயோத்தி என்னும் அணிநகர உலகனைத்தும் விளக்கும் சோதி வெங்கதிரோன் குலத்துக்கோர் விளக்காய்த்தோன்றி வெங் கதிரோன் குலத்துக்கு ஓர் தோன்றி வெண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை ும்ய்ய கொண்ட வீரன் தன்னை செங்கன்னெடும் கருமுகிலை ராமன் தன்னை கரும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகத்திரு சித்திரக்கூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வனை எம்பெருமான் தன்னை என்று கொலோ கண் காணும் நாளே என் கண் காணும் நாளே என்று கொலோ என்று குலசேகர் ஆழ்வார் தன் உள்ளத்துள் எம்பெருமானை இருத்தி இத்தகைய அழகான பாடலை வெங்கதிரோன் குளத்துக்கு ஓர் விளக்காய் தோன்றி இந்த விண்முழுதும் உய்ய கொண்ட வீரன் தன்னை என்று ராமிரானை அங்கமதில் புடை சூழ் அயோத்தி என்னும் மணிநகர உலகுக்கு அனைத்தும் விளக்கும் ஜோதி என்று இந்த உலகு அனைத்துக்கும் ஜோதியாக விளங்கும் அந்த மதில் புடை சூழ் மிக உயர்ந்த மதில்களாலான அந்த அயோத்தியும் அந்த அயோத்தி நகருள் தென் கதிரோன் சூரிய குலத்தில் தோன்றிய எம்பெருமானை எத்தனை அழகாக இங்கே குலசேகர் ஆழ்வார் அழகுபட பாடியிருக்கிறார் தனது பாசுரங்களின் மூலமாக அவருக்கு அடுத்ததாக திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழியில் இருபத்தி ஓரு பாடலை பாசுரங்களாக பாடியதில் நாம் ஒரு பாடலை இங்கே காணலாம் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி பண்டிவன் வெண்ணை உண்டான் என்று ஆட்சியர் கூடி இழிப்ப எந்த திசையோடும் வணங்க இணை மருதோடு நடந்திட்டு என் திசையோடும் வணங்க இணை மருதோடு நடந்திட்டு அண்டவரும் வானத்தவரும் ஆயிரம் நாமங்களோடு தின்திரல் பாட வருவான் சித்திரக்கூடத்துள்ளானே கூடத்துள்ளானே இந்த சிதம்பரம் சித்திரக்கூடத்துள்ளானே கூடத்துள்ளானே தின்திரல் தோளுள்ளோன் ஆயிரம் நாமங்களை உடையவன் பாட நாம் பாட வருவான் அண்டரும் மகிழ்ந்தேத்தும் வெண்ணை உண்டயம்பிர சித்திரக்கூடத்துள்ளே பண்டிவன் வெண்ணை உண்டான் என்றாட்சியர் கோடி எழுப்ப எந்திசையோரும் வணங்க இனை மறுதோடு நடந்து வானத்தவரும் ஆயிரம் நாமங்களோடு திந்திரல் பாட வருவான் சித்திர கூடத்துள்ள நீ திருமங்கை ஆழ்வார் தனது பெரிய திருமொழியின் பாடலாக எம்பெருமானை அந்த கோவிந்த ராஜபெருமானை அழகுபட பாடியிருக்கிறார் நாம் காலை ஆறு முப்பது மணியிலிருந்து பகல் பனிரெண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணியிலிருந்து இரவு ஒன்பது மணி வரையிலும் எம்பெருமானை தரிசிக்க இயலும் நாம் சிதம்பரம் நகரத்திலேயே தங்கிட முடியும் சிதம்பரம் நகரமானது இது உலகின் மையப்பகுதி மட்டுமல்லாது நகரின் மையப்பகுதியில்தான் நம் எம்பெருமானின் திருத்தலமும் அமைந்திருக்கிறது என்று கூறி நாளை நாம் நடுநாட்டுத் திருப்பதிகளை பற்றி காணும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கடேசன்